நீட் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு கடந்த மே ஐந்தாம் தேதி நடந்தது அதன் முடிவுகள் கடந்த ஜூன் நான்காம் தேதி வெளியிடப்பட்டன நீட் தேர்வில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியது வினாத்தாள் கசிவு வினாத்தாள் விற்பனை அறுபத்து ஏழு மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றது போன்ற முறைகேடுகளும் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது எனவே நீட் தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்தக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மாணவர்கள் மனுக்கள் தாக்கல் செய்தனர் ஆனால் நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது என்று மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் பதில் மனு தாக்கல் செய்துள்ளன இந்நிலையில் நீட் தேர்வு தொடர்பான முப்பத்தி எட்டு மனுக்களும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது கடந்த மாதம் வெளியான நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது